2021-2022 ஆண்டில் கூடுதல் செலவிற்கான முதல் துணை நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2021-2022 ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தில் முன்வைக்க விளைகிறேன். துணை மானிய கோரிக்கைகளை விளக்கி கூறும் விரிவான ஒரு அறிக்கை இம்மாமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துணை மதிப்பீடுகள் மொத்தம் 3,719.65 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு வழிவகை செய்கின்றன. 2021-2022 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு புது பணிகள் மற்றும் புது துணைப்பணிகள் குறித்து ஒப்பளிப்பு செய்யப்பட்ட இனங்களுக்கு சட்டமன்ற பேரவையின் ஒப்புதலை பெறுவதும் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள தொகையினை அந்நிதிக்கு ஈடு செய்வதும் இத்துணை மானிய கோரிக்கையின் நோக்கமாகும். 2022 ஆண்டு பொங்கல் திருநாளிற்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்க கூடுதலாக 887.66 கோடி ரூபாய் அரசு அனுமதித்துள்ளது. கொரோனா காலத்தின் போது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நடவடிக்கையாக மளிகைப் பொருட்களின் விநியோகத்தில் மீதத் தொகையான 132.59 கோடி ரூபாயை அரசு அனுமதித்துள்ளது. துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்பதன் கீழ் 1020.25 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. 15வது நிதிக்குழுவின் சுகாதாரத்துறைக்கான மானியத்தை பயன்படுத்துவதற்காக அரசு 805.93 கோடி ரூபாய் அனுமதித்துள்ளது. இதற்கென துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 19 மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பதன் கீழ் 300 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. மீதத்தொகை மானியத்தில் ஏற்படும் சேமிப்பிலிருந்து மறு நிதி ஒதுக்கத்தின் மூலம் செலவிடப்படும். 25/10/21 முதல் 14/11/2021 வரை பெய்த கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை கருத்தில் கொண்டு நிவாரணம் மற்றும் தற்காலிக சீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக அதன் தொடர்பான துறைகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 300 கோடி ரூபாய் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்தொகை துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 51 இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் உடனடி செலவினங்களை மேற்கொள்வதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அரசால் பங்கு மூலதனத் தொகையாக 3000 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டு துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் என்பதன் கீழ் 1000 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. மீதத்தொகை மானியத்தின் உள்ள சேமிப்பிலிருந்து நிதி ஒதுக்கத்தின் மூலம் செலவிடப்படும். சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு அரசு 418.61 கோடி ரூபாய் அனுமதித்துள்ளது. இதற்கென துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 26 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்பதன் கீழ் 138.15 கோடி ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. மீதத்தொகை மானியத்தின் உள்ள சேமிப்பிலிருந்து மறு நிதி ஒதுக்கத்தின் மூலம் செலவிடப்படும். கரும்பு விவசாயிகளுக்கான நியாயமான மற்றும் ஆதாய விலை நிலுவைத் தொகையை வழங்குவதற்காக 10 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலயங்களுக்கு வழிவகை முன்பணமாக 182.16 கோடி ரூபாயை அரசு அனுமதித்துள்ளது. இத்தொகை துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 27 தொழில்துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. 7.5% முன்னுரிமை ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பொறியியல் கல்லூரியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும்
இதர கட்டணங்களுக்காக 74.28 கோடி ரூபாயை அரசு அனுமதித்துள்ளது. இத்தொகையை துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 20 உயர்கல்வித்துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டில் செலுத்தக்கூடிய அனைத்து மாநில போக்குவரத்து நிறுவனங்களின் தொழிலாளர்கள் மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களுக்கு 2020-21 ஆண்டின் மிகை ஊதியம் மற்றும் கருணைத்தொகையை வழங்குவதற்காக அனைத்து மாநில போக்குவரத்து நிறுவனங்களுக்கு வழிவகை முன்பணமாக 97.75 கோடி ரூபாயை அரசு அனுமதித்துள்ளது. இத்தொகை துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 48 போக்குவரத்து துறை கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. மறுவாழ்வு முகாம்களில் உள்ள 18,966 இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு மற்றும் அடுப்பு வழங்குவதற்காக 8.66 கோடி ரூபாயை அரசு அனுமதித்துள்ளது. ஆரம்பக்கட்ட செலவினங்களை மேற்கொள்ள எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணமாக 7.15 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்கென துணை மதிப்பீடுகளில் மானிய கோரிக்கை எண் 38 பொதுத்துறை என்பதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. மீதத்தொகை மானியத்தில் ஏற்படும் சேமிப்பிலிருந்து மறுநிதி ஒதுக்கத்தின் மூலம் செலவிடப்படும். இத்துணை மதிப்பீடுகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் மொத்த செலவினத்தில் சுமார் 1% உள்ளது என்பதை இங்கே குறிப்பிடுவதற்கு கடமைப்பட்டுள்ளேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின் கீழ் இந்த அரசு மேற்கொண்ட விவேகமான மற்றும் பொறுப்புணர்வின் கூடிய அன்றாட செயல்பாடுகளின் காரணமாக இத்தகைய நிதி ஒழுங்குமுறையை அரசு எய்துள்ளது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, 2021-22 ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாவட்டத்தின் ஏற்று இசைவளிக்க வேண்டுகிறேன். வணக்கம். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் இன்று முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட வேண்டும். திருத்தங்களை முன்மொழிகின்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், திருத்தங்களை முன்மொழிகின்ற உறுப்பினர்கள், நான் கொடுத்துள்ள திருத்தங்களை முன்மொழிகிறேன் என்று சொன்னால் போதுமானது. கொடுத்துள்ள திருத்தங்கள் பதிவு செய்து கொள்ளப்படும். அதற்கு பிறகு வழிமொழிகின்றவர்கள், நான் அதை வழிமொழிகின்றேன் என்று சொன்னால் போதும். இந்த முறையை பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன், என் பெயரில் கொடுக்கப்பட்டுள்ள திருத்தங்களை நான் முன்மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே எம் ஹெச்ஹாசன் மௌலானா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்துள்ள திருத்தங்களை முன்மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சி சரஸ்வதி அவர்கள், நான் முன்மொழிகிறேன். வழிமொழிதல் சரி. மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ராஜகுமார், இருக்கின்ற திருத்தங்களை முன்மொழிகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் பழனி நாடார், மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, என் பெயரால் கொடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களை முன்மொழிகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.